நாடி மருத்துவம் நாடி மருத்துவம்னா என்ன உடனே நாடி பார்த்து என்ன துடிக்குது உடனே அதுக்கான மருத்துவம் அப்படிங்குன்னு நினச்சிக்குவான் ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் ஜென்மத்திலிருந்து எப்படியெல்லாம் நாடி பரிபூரணமாக அவனை நாடுதல் தான் நாடி மருத்துவம் அவன் சாமி கும்பிடுவான் நோய் வரும் ஃபேமிலி இருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்ப்பான் இந்த ஜென்மத்தோடைய பிரச்சனை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான் துன்பம் வரும் இன்பம் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூச்சு நடக்குது எல்லா விஷயங்களையும் தேடுவாங்க எல்லா வாழ்க்கையிலும் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை பயணிக்கக்கூடிய மகா ரகசியமான பஞ்சபூத தத்துவங்கள் உண்டு இதில் முதல்ல எடுத்தொடனே நாடி என்றால் நாடியல்ல நரம்பில் தானே துடிக்கும் துணிதானல்ல அப்படின்னு மருந்து மருந்து எங்கடா இருக்குது அப்படின்னா பெரும் மருந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம வெளியில் இருக்கோம் மருந்தை அந்த சூட்சம கலையை சரகலையை நாம் தெரிந்து கொண்டால் அந்த வாசியினுடைய இருப்பட புருவமத்தியினுடைய பயிற்சி எப்படிலாம் நடக்குது இந்த நா நாடிக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குது ஒவ்வொரு நாளும் நாடி மாறனால என்ன பிரச்சனை நடக்குது இப்போ சரகலை சுவாச நாடி மருத்துவம் இருக்கும் சரி நட்சத்திரம் நான் பிறந்துட்டேன் அந்த நட்சத்திரத்துக்கு என்னடா நோய் வரும் வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் ஒரு கிரகத்துக்கு என்ன நோய் வரும் அப்போ அந்த நோய் வந்தால் அந்த கிரகம் வந்து தன்மை தோஷமாக இருக்குது அதுக்கு நம்ம அந்த தான் கிரகத்தை எப்படி டியூன் பண்ணுறது நாடியில் இருக்கும் நாடி பார்க்குற விஷயம் என்ன வாதத்தில் பித்தமாக வாதத்தில் கபமாக வாதத்தில் வாதமாக பித்தத்தில் வாதமா அது மருத்துவத்துக்கு யூஸ் ஆனது இருக்குது ஒரு வாத நோயினால் என்னென்னலாம் சிம்டம் இருக்குது அந்த சிம்டம்னால் அவன் வாத நோய்னு தெரிஞ்சுக்குவான் ஓகே நெகால் அதிகமாக வளருது வீங்கிக்குது கால் வீங்கிக்குது செவந்து கிடக்குது வயிறெல்லாம் வீங்க வலிக்குது கபம் கட்டிக்குது ஹேர் ஃபால் ஆகுது கண் வலிக்குது ஹார்ட் பிரேக் ஆகுது அத்தனைக்கும் பாதமாக பித்தமாக கபமாக அந்த சிம்டம் தெரிஞ்சால் போது எந்த நோயில் நம்ம இருக்கோ அதை எப்படி சரி பண்ணலாம் சரி எல்லாத்தையும் இயக்கக்கூடிய சூட்சம சக்கரம் பிரண சக்கரம் மூலாதார சுவாதிஷ்டானா மணிபுரகா அனாகதா விசுத்தி ஆக்னா எப்படிங்கிற சக்கரங்களுடைய சூட்சம சக்கரங்கள் நன்றாக இருந்தால் அவன் மனசு நல்லா இருப்பான் அப்போ அதனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்போது யோகா மாஸ்டரும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் எதை விஷயத்தை தெரப்படிக்கல் மெத்தடும் பை எலிமெண்ட் தெரப்பியும் தெரிஞ்சுக்கணும் சரி ஒரு பஞ்சர் தெரப்பிஸ்ட்டு முழுமையான பையலிமெண்ட் தெரிஞ்சுருக்கணும் அப்போ சக்கரங்களையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிராணி ஹீலிங் பண்ணுற எல்லா விஷயங்களும் ஏன்னா சுட்சமாக ஒன்று இயங்குது உயிர் ரத்த நாளங்கள் உயிரோட்ட பாதைங்கிறோம் அப்போ எல்லா விஷயங்களும் நாம் தெரிந்து கொண்டால்தான் முழுமையான வைத்தியன் என்று சொல்கிறார்கள் வைத்தியன் என்பவன் நமது நாட்டிலே வைத்தியன் எப்படி இருக்க வேண்டும் என்ற லட்சணம் சொல்லப்படுகிறது வைத்தியம் சரநூல் தெரிஞ்சிருக்கணும் சரகலை தெரிஞ்சிருக்கணும் மூச்சோடைய அத்தனை விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதான் சுவாசநாடி ரகசியம் ஒரு சாப்டர் ஃபுல்லாக இருக்கும் பஞ்சபூதங்களுடைய விகிதம் பஞ்சபூதங்களுடைய விகிதம் நிலம் நீர் சேர்ந்தால் என்ன உறுப்பு உருவாகுது நீர் நீர் சேர்ந்தால் என்ன உறுப்பு உருவாகுது நீரும் நெருப்பும் சேர்ந்தால் என்ன உறுப்பு உருவாகுது உள்ள அது தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் எந்த உறுப்பு எதிலால் ஆக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சாதான் வைத்தியம் பார்க்க முடியும் அப்போ பஞ்சபூத ரூல்கள் முதல்ல வரும் சரி கர்மத்தை சேர்ந்தவன் எந்த இடத்தை சேர்ந்தவன் எந்த பகுதியை சேர்ந்தவன் அவனுடைய நேரம் பார்த்து அவனுடைய திதி நட்சத்திரங்களை பார்த்து அவன் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பிறந்தான் எந்த ஜென்மத்தில் பிறந்தான் எல்லா விஷயம் தெரிஞ்சால் அவனுக்கு மருந்தெடுக்கலாம் மொழியை சொல்லலாம் அப்போ ஜென்மத்துக்குரிய நோய்கள் ஜென்மம் எப்படி இதில் பிறந்திருக்கான் அந்த கர்மத்தை எப்படி பண்ணால் அவன் சரியாகிறான் ஃபஸ்ட்டு சாப்டர் அப்புறம் நட்சத்திரங்களுடைய டீட்டெயில் அப்புறம் சுவாச நாடி அப்புறம் சக்கரங்களுடைய டீட்டெயில் அடுத்து இறை மருத்துவம் இறை மருத்துவம் ஆதிசங்கரோடைய டீட்டெயில் பகவத்கீதாவுடைய பதினெட்டு சாரம்சங்கள் உபரிடத்தங்களுடைய சாரம்சங்கள் அப்போ பே ஆன்மீகத்தை பற்றி பேசலாமா பேசலாம் இதை படிச்சுட்டு வைத்தியத்தை பற்றி பேசலாமா பேசலாம் பேச்சாற்றல் விக்கணுமா பேசலாம் எல்லா விஷயங்களும் எப்படி எங்கேது மூச்சில் அப்படின்னா பூர்வ மத்தியை பற்றி எப்படி நான் பேசலாம் இருக்குது ரகசியம் அத்தனை வகையான ரகசியம் அடைஞ்சு தான் நாடி மருத்துவம் இதில் அடிஷனலாக இப்போ ஒரு எழுபத்தெட்டு எண்பது பக்கத்துக்கு மேலே நான் என்ற தொகுதியை ஆட் பண்ணியிருக்கோம் அடிஷனலாக கடைசியாக இரண்டாம் நான் மருத்துவம் நவீன காலத்தில் நோயினால் பல பிரச்சனைகள் வருது அதில் என்னென்ன சித்த மருத்துவத்தினுடைய ரூல்கள் எப்படி என்ன மருந்துகள் லேகியமாகட்டும் சூரணமாகட்டும் பஸ்பமாகட்டும் செந்தூரமாகட்டும் அதனுடைய பயன்கள் சரி ஆயுர்வேதாவில் எடுத்துகிட்டு அரிஷ்டமாகட்டும் ஆசமமாகட்டும் பாசனமாகட்டும் இப்படி ஆயுர்வேதாவோடைய லிஸ்ட் எப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம பயிற்சி எடுக்கிறது உயிர் நாடி அமிர்தநாடி பயிற்சியான திதிநாடி பயிற்சி திதினா என்ன என்னடா திதின்னு சொல்கிறோமே உடம்புக்குள்ளே திதி ஓடுது சஷ்டியிலிருந்தால் அகப்பையில் அகப்படுங்கிறான் அந்த சஷ்டினா உடம்புல இடுப்பு பகுதியாச்சே பெண்களுக்கு கற்பப்பையாச்சே அந்த அந்த விரதம் இருந்தால் எப்படி எனர்ஜி கிடைக்குன்னா அது எனர்ஜியாக இருக்குது அதனுடைய அமிர்தக்களை தெரிஞ்சால் போதும் அமிர்தம் அறிந்தவன் தான் வருமானி அப்போ அமிர்தம் வந்து கரெக்டான டைத்தில் ஓடுது அந்த டைத்தில் ஆப்ரேஷன் பண்ணால் இறந்துடுறான் கரெக்டாக அடிபட்டா இறந்துடுறான் அமிர்த ஓட்டத்தில் இருக்கிற உறுப்புகள் அடிபட்டால் இறந்துடறான் அப்போ ஏன் இறக்குறான் அந்த உயிர்ப்பாக இருக்கிற பொருள்கள் அந்த உறுப்பு மேலே பட்டோம்னா இறந்துடலாம் அந்த விஷயங்கள் அடைத்தும் உண்டு சரீரத்தினுடைய அத்தனை தத்துவங்களும் உண்டு தொண்ணூற்றாறு தத்துவங்களும் அடக்கம் தொண்ணூற்றாறு தத்துவங்கள் தெரிந்தால் மட்டுமே ஒரு நம்மளுடைய உள்ளே இருக்கின்ற ஓட்டங்களை அறிய முடியும் நாம் யார் நான் யார் இந்த ஆன்மாவின் பயணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் நாம் யார் நான் யார் என்று தெரிந்து கொண்டால் நாம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணலாம் நம்ம பிரச்சனையை நம்ம துன்பத்தை நம்ம ரெடி பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணலாம் வீட்டில் ஒருத்தர் நோய் வந்தால் எதனால் வந்துச்சு ஓகே அந்த நட்சத்திரம் பார்த்து என்ன நோய் வந்துச்சு இதுக்கு அவாய்ட் பண்ணலாம் ஓகே இந்த பூதத்தில் பிரச்சனையை கண்டுபிடிச்சி சரி பண்ணலாம் ஒரு மருத்துவத்துக்குரிய மருத்துவரை முழுமையாக மருத்துவர் ஆகக்கூடிய வைத்தியன் என்பவன் சரமார்க்கம் இருக்கும் மார்க்கம் மற்றும் பஞ்சபட்சி சாஸ்திரம் எல்லாம் அறிஞ்சிருக்கணும் பஞ்சபூதம்னா பஞ்சபட்சி சக்கரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும் எல்லா வகையான ரூலை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவன் வந்து வைத்தியங்கிறான் கடைசியில் பார்த்திங்கன்னா மருத்துவமுறை பூரா அவர் காலையிலேருந்து என்ன பண்ணலாம் சுவாச பயிற்சி என்ன பண்ணலாம் காலையில் இருந்துச்சா வாழ்க்கை பூரா நம்ம எப்படி கோயில் கும்பிட்றோம் கோயிலுக்கு போகிறோம் வாழ்க்கை பூரா எப்படி டெய்லி வந்து பசிச்சா சாப்பிட்றோம் அது போல் ஒரு விஷயத்தை பயிற்சியாக முச்சு பயிற்சி எப்படி உயிர்ப்பாக அமிர்தமாக ஆனந்தமாக இயங்கணும் இந்த நாடிக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது அப்படிங்கிற ரகசியம் இந்த சாப்டரில் ஆட் பண்ணியிருக்கோம் நாடி மருத்துவம் அடிஷனலாக சாப்டரில் ஆட் பண்ணியிருக்கோம் கடைசியாக எப்படி உயிரோட்டத்தை எழுக்கிறது எப்படி பயிற்சி எடுக்கிறது அப்புறம் வந்து மருத்துவம் எல்லா சாராம்சம் சேர்ந்தது தான் இந்த நாடி மருத்துவம் மனிதனை இயக்கும் மனதையும் மனதை இயக்கும் சுவாசத்தையும் சுவாசத்தை இயக்கும் காலத்தையும் காலத்தை இயக்கும் கிரகத்தையும் கிரகத்தை இயக்கும் இறைவனை நாடுவது தான் இந்த ரகசியம் நாடி மருத்துவம் என்பது பிறந்தது முதல் இறக்கின்ற வரை இருக்கின்ற ரகசியம் மனிதனுடைய வாழ்க்கை சுவாச ரகசியம் அதற்குள் பஞ்சபூதங்கள் அடக்கம் அதற்குள் நட்சத்திரங்களுடைய குட்டங்கள் அடக்கம் கிரகங்கள் அடக்கம் நம்ம மூச்சுக்குள்ளே என்னென்னலாம் பயணிக்கிறது உறவுகள் பயணிக்கிறது ஜென்மங்கள் பயணிக்கிறது கர்மத்தினுடைய அத்தனை விஷயங்கள் பயணிக்கிறது அத்தனை விஷயங்களும் முழுமையான நூல்தான் இந்த நாடி மருத்துவம் என்ற நூல் இது வீட்டில் இருக்க வேண்டிய மகா பொக்கிஷம் இது பல ஆண்டுகளாக என்னுடைய பதிமூணு வயதிலே இந்த ஆராய்ச்சியில் சித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஆர்வத்தின் மீது ரீதியாக படித்து படித்து அதனுடைய ஒவ்வொரு ரகசியங்களையும் தெரிந்து புரிந்து பல ஆயிரம் நூல்களுடைய தொகுப்பு தான் இந்த நாடி மருத்துவம் ஒரு ஆயிரம் நூல் படித்தா எப்படி இருக்கோ அதனுடைய எஃபெக்ட் இதில் இருக்குது அத்தனை ரகசியங்கள் இருக்கும் ஒரு முழுமையான தத்துவங்கள் முழுமையான இயக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த முழுமையான இயக்கத்தையும் மையத்தின் சக்தியையும் மையத்தின் இயக்கத்தின் கோட்பாடுகளை தெரிந்து கொண்டால் ஒரு வைத்தியனாக அற்புதமான நோயை கண்டறிந்து வைத்தியம் பார்க்கலாம் ஹீலிங் பண்ணுமா அதனுடைய மூளை பிராண சக்தி இழுக்கிற தான் ஹீலிங் பண்ணலாம் சக்கராஹீலராக சக்கரங்களுடைய முழுமையான இயக்கத்தை எப்படியெல்லாம் இயங்குகிறது அதனால் என்னென்ன நோய்களெல்லாம் வருகிறது என்று தெரிந்து கொண்டால் ஹீலர் ஹீலராகலாம் இறை மருத்துவமா இறைவனுடைய தத்துவங்கள் எப்படி இயங்குகின்றன பிரபஞ்சத்தை எப்படி இயக்குகிறது பிரபஞ்சத்திலேருந்து நாம் எப்படியெல்லாம் எனர்ஜி எடுத்துக்கிறோம் ஆட்டோமேட்டடாக எனர்ஜி எடுத்துக்கிறோம் அந்த தத்துவங்கள் செஞ்சால் இறை மருத்துவராகலாம் அப்போ எல்லாம் அடங்கியது தான் இந்த புத்தகம் மற்றும் நம்மளுடைய சாஸ்திரம் முன்னோர்கள் கண்டடைந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேதா இதனுடைய என்னென்னலாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்களுடைய தன்மைகள் இந்த நோய் இந்த சூரனை திரிபலா சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும் சரி பண்ணும் திரிபலா சாப்பிட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் கடுக்கா இந்தந்த மாதத்தில் வருஷம் பூரா எப்படி சாப்பிடலாம் காய கல்பமாக மாற்றுவது எப்படி சகல நோய்களுக்கும் என்ன நோய் தீர்வு சளி பிடிச்சா என்ன காய்ச்சல் வந்தால் என்ன எப்படி வீட்டுனுடைய மருத்துவத்தை பயன்படுத்துவது எப்படி சூரணத்தை பயன்படுத்துவது எல்லா வகையான ரகசியம் அடங்கியது தான் இந்த நாடி மருத்துவம் இது யோகம் யோகம் டிவி நேயனோட இதில் கிடைக்கும் நேயனோட இடத்துல வாங்கி நேயன் வந்து ஜெயரா அப்படிங்கிற ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வாங்கிக்கலாம் இல்லை ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ டபுள் ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் நேயன் யோகம் டிவி ஓனர் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர்கிட்ட கொடுத்துருக்க புக்கு வாங்கிக்கலாம் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அவர்கிட்ட வாங்கி அமேசானில் லிங்க் இருக்குது அமேசான்ல இருக்குது வாங்கிக்கலாம் நாடி மருத்துவம் எல்லா வீட்டில் இருக்கின்ற அற்புதமான மருத்துவம் நமது முன்னோர்களுடைய மருத்துவம்